நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உணர்த்திடும் கிருபையே. நயம் காட்டும் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து நடத்திடும் மாறாத கிருபை என்னை மறவாத மாறாத கிருபை என்னை மறவாத கிருபை ஆழத்தில் கை கொடுத்து தூக்கிடவும் கிருபை தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சீரம் தன்னை உயர்த்தி தீரம் தந்து நடத்திடும் கிருபையே. தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சீரம் தன்னை உயர்த்தி தீரம் தந்து நடத்திடும் கரங்களை உயர்த்தி பாடுவோம். கிருபை மாறாத கிருபை என்னை மறவாத கிருபை ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற எங்கள் இயேசு ராஜாவுக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 6:30 ஆரம்பித்து 8 நிறைவடைகிறது. தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்கள், கிருபையில் நிலைத்திருங்கள். சரி, வாசிப்போம். சங்கீதம் 86, சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கிருபை பிடிச்சோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே மாலை வெள்ளமுடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். கிருபையின் ஆவியானவருடைய வார்த்தை கொண்டு எங்களை உருவாக்கும்படியாக, எங்கள் இருதயம் கிருபையிலே ஸ்திரப்படும்படியாக கேட்குறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிருபை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கிருபை என்பது 4 காரியங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். தகுதியில்லாத மனிதனுக்கு தேவன் காட்டுகிற தயவுக்கு பேர் கிருபை. தேவனுடைய மொத்த அன்பும் இரக்கமும் தயவும் வெளிவந்த
ஒரு உருவத்துக்கு பேர் தான் கிருபை. கிருபை என்பது அன்பு, இரக்கம், தயவு இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதுதான் பைபிளில் வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு பைபிளில் போட்டிருக்குது. இன்னொரு இடத்துல மிகுந்த அன்புன்னு போட்டிருக்குது. அவருடைய மிகுந்த இரக்கங்கள்னு போட்டிருக்குது. அப்போ இரக்கம், அன்பு, தயவுன்றது ஒரு விதமாக இருக்குது. அவருடைய மிகுந்த இரக்கமும் தயவும் அன்புன்றதும் இருக்குது. அதுக்கு பேர் தான் கிருபை. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே போல் போன ரெண்டு வாரமாக பார்த்தோம், கிருபை என்பது அருகதையற்றவனுக்கு பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு பேர் கிருபை. அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு அருகதையே இல்லை, சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நமக்கு கர்த்தர் பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி நடந்துச்சுன்னா கிருபையினால். ஆமென். கிருபை என்பது நிபந்தனை இல்லாத அன்பு. நான் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு மூணு காரியங்களை சொன்னேன். கடன் கொடுக்குறாங்கன்னா ஒரு நிபந்தனையோட கடன் கொடுக்குறோம். ஒரு காரியத்தில் மக்கள்கிட்ட அன்புக்கு செலுத்துகிறோன்னா நிபந்தனை வச்சுருக்குறோம். ஒரு பொருள் இலவசமாக கடையில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சில நிபந்தனையோடு தான் கொடுக்குறாங்க. மனுஷன் காட்டுகிற அன்பு எல்லாமே நிபந்தனையோடு இருக்கிறது, நிபந்தனைக்குட்பட்ட அன்பாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நமக்கு காண்பித்திருக்கிற அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. நீங்கள் வந்து இப்படி இருப்பீங்க அப்படின்றத நினச்சி அவர் உங்கள் மேலே அன்பு கூறலை. நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்கன்றது அவருக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, ஆகவே உங்களுக்காக ரத்தம் சிந்தறேன் அப்படின்னா நிபந்தனை. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்றதை வச்சு அவர் அன்பு கூர்ந்தார். ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்றதை வச்சு அவர் அன்பு கூறலை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எப்படியெல்லாம் இருப்பீங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். பாதிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே அன்பு இன்னதென்று விளங்க பண்ணியிருக்கிறார். அப்படி ஆனால் இது வந்து நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனை என்ன? எப்போ உனக்காண்டி நான் அந்த பூமிக்கு வர்றேன், நான் உனக்காண்டி மறிச்சேன்னா ரத்தம் சிந்தினேன்னா நீ இப்படி இருப்பியா, ஒழுங்காக இருப்பியா, சரியாக இருப்பியா அப்படின்னா நிபந்தனை வச்சு அன்பு கூறாருன்னு அர்த்தம். ஆனால் அப்படிலாம் கத்தர் கேட்கலை. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். அப்போ நிபந்தனை வச்சுட்டு வரல, நிபந்தனையே இல்லாமல் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக மரித்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. இந்த 4 காரியங்களை தொடர்ந்து சொல்லி வர்றோம். நான் போன வாரம் சொன்னேன், கர்த்தர் இப்படி அவருடைய சுபாவம் மாத்திரம் கிருபை நிறைந்த சுபாவம் அல்ல, அவருடைய வார்த்தைகள் முழுவதுமே கிருபை நிறைந்த வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் எல்லாரும் மேலேயும் கிருபையாக இருக்கிறார், மன்னிக்கிறார். சத்துரு எல்லாரையும் வஞ்சிக்கிறான், தண்டிக்கிறான். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எல்லார் மேலேயும் கிருபையாக இருக்கிறாரு, மன்னிக்கிறாரு. சத்துரு எல்லாரையும் வஞ்சித்து தண்டிக்கிறான். வஞ்சிக்கிறது அவன் தான், தண்டிக்கிறது அவன் தான். நான் காண்பிக்கிற 4 சம்பவத்தை இப்போ நேரம் இருந்தால் காமிப்பேன். அந்த 4 சம்பவத்திலையும் யாருமே கடவுளை குற்றம் பார்க்கவே முடியாது. 4 சம்பவமும் சத்துருவாலே செயல்படுத்தப்பட்ட சம்பவம். அதுக்கு வந்த தண்டனையும் சத்துருவால் தான் வந்துச்சு. பைபிளில் ஒரு சாட்சி இருந்தாலே அதுதான் வேதம் முழுக்க செல்லுபடியாகும். 2-3 சாட்சிகளால் காரியங்கள் நிலைவரப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போது நான் காண்பிக்கிற அந்த 3 சாட்சியில் 4 சாட்சியை காண்பிக்க போகிறேன். 4 சாட்சியிலையும் சத்துரு தான் வஞ்சிக்கிறான், சத்துரு தான் தண்டிக்கிறான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாரு, நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் அந்த வசனத்தை வாசித்தோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறீர். அப்போ அது எந்த அளவுக்கும் தெரில. கிருபை என்பதே உச்சக்கட்டமான அன்பு. அந்த கிருபையிலையும் மிகுந்த கிருபையாக இருக்கிறார் அவர். அது எவ்வளோ பெருசு எனக்கு தெரியலை. அதனால தான் பாவிகளுக்காக அவர் மரித்திருக்கிறார். பாவிகளை நேசிக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்போ யாரா நல்லவன் இருக்கிறான், யாரா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான் அப்படிலாம் கருத்தை தேடி அலையலை. பைபிளில் போட்டிருக்குது, நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கிறதுக்கே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுலேயும் பிரதானமான பாவின்றார் பவுல், பாவிகளே பிரதானமான பாவி என்னையும் ரட்சித்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பாருங்க. ஆகவே இந்த கிருபை என்பது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. நான் இதை விட்டு நான் போக முடியாமல் இருக்கிறேன், நான் அடுத்த படிக்கு போக விரும்புகிறேன். ஆனால் மறுபடியும் ஆவியானவர் இதற்குள்ளேயே உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். நான் அடுத்த பகுதிக்கு போகலாம் பார்க்குறேன். இந்த கிருபை எப்படி நம்முடைய குடும்பங்களில் செயல்படுகிறது, மன்னிக்கிறதே நம்ம பல வாரங்களாக பேசிகிட்ருக்குறோம். அதுக்கு அடுத்து நான் ஸ்தானம் படிக்க போகணும் பார்க்குறேன். இதிலே கர்த்தர் நிற்கிறார். அப்படியானாலும் இதில் கர்த்தர் உங்களை உறுதிப்பட வைக்க விரும்புகிறார். சரி, கர்த்தர் அவர் பேசினாலே கிருபை நிறைந்த வார்த்தை தான் பேசுகிறார் அப்படின்பதற்கு சில ஆதாரங்களை காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் பண்ணின பிரசங்கம் என்ன பிரசங்கம்னு வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். லூக்கா 4:22 4:22 எல்லாரும் நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட என்ன வார்த்தை எல்லாம் சொல்லுவோம், கிருபையுள்ள வார்த்தை. கிருபைனால அங்கே எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. அடிக்கிறது, கொள்றது, நியாயம் தீர்க்கிறது, அங்கே எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. கர்த்தர் பேசின வார்த்தை, அவர் கிருபையுள்ள வார்த்தையை பேசினாராம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து எல்லாம் சொல்லுவோம் ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எவ்வளவோ மக்களை சந்திக்கிறார், எவ்வளவோ மக்கள் அவர்கிட்ட வர்றாங்க. எல்லாரும் நல்லவங்களாக இருக்கலைங்க, பாவியும் வர்றான், கொடுமையான பாவி வர்றான், கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட சகோதரி ஒருத்தி வர்றா. அதுவும் பத்தாமல் அவரை சூழ்ந்திருந்த எல்லாருமே பாவத்தோடு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவருக்கு விரோதமாக பேசுகிறவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து செஞ்ச இவ்வளோ நன்மையை பார்த்துட்டு சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், அவனை அறையிற ரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவரை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தும் அங்கே தான் இருக்கிறான். வேசித்தனை, உபச்சாரம், இப்படி 5 புருஷனை கட்டி எல்லாமே வர்றாங்க. சுற்றி முற்றி எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் அவர்கள் எல்லாரிடத்துலேயும் கர்த்தர் பேசின ஒரே ஒரு வார்த்தை கிருபை வார்த்தை. எல்லாம் சொல்லுவேன் கிருபை நிறைந்த வார்த்தை. அவர் அப்படித்தான் இருந்திருப்பார்னு நான் சொல்லலை, அப்படி தான் இருந்தாருன்னு பைபிள் சொல்லுது. அவர் பேசின வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை. ஆச்சரியப்பட்டாங்களா, என்னடா இவருடைய பேச்சை கேட்கும்போதே வேறு மாதிரி தெரியுதே, நம்ம படித்தது மோசையுடைய பிரமாணங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இவருடைய பேச்சை பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியுதே, யாரையும் புறம்பே தள்ளுறாப்புல தெரியலையே, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, நீ பக்கத்தில் வராத, தூர போனது. ஆனால் இவருடைய வார்த்தையை பார்த்தா எல்லாரையும் தாம் பக்கமாக இழுத்து கொள்கிறாரே. நம்ம நினச்சோம் சகையும் செத்து அடி நரகத்துக்கு போய் அக்னியில் வேகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். நரகத்தில் 6 இருக்கிறதாக ஈதருடைய கணிப்பு. அந்த 6 தட்டில் தான் யார் போவாராம், சகையு. ஏன்னா அங்கே தான் அக்னி ஆரம்பிக்குது, அவங்களுடைய கணிப்பு அப்படி. அங்கேருந்து அக்னி ஆரம்பிக்குது, அடியில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் சரியான வேக்காடு, அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த இட்லிக்கு வேகுதில்ல, இட்லி சட்டி வேக வைக்கிறீங்களா பார்த்தீங்களா, கீழே வச்ச அந்த மாவு சீக்கிரத்தில் வெந்துரும், மேலே வைக்கிற மாவு 2 தள்ளி ஆகுது, ஏன்னா கீழே வந்து அக்னி அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் சகையு போவான். அதுக்கு மேலே 5, 4, 3, 2, 1 இப்படி இருக்குதான் பாருங்கள். மேலே இருக்கிறவனுக்கு கொஞ்சம் வேக்காடு, கீழே இருக்கிறவனுக்கு அதிகமான வேக்காடுன்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் இப்படிப்பட்ட வேக்காடு நிறைந்த இடத்துக்கு போக வேண்டிய சகையுவ வீட்டில் போய் சாப்பிட்றாரே, அவனை பார்த்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டு எல்லாம் சொல்லுவோம் ஆச்சரியப்பட்டு. ஆமாம், இன்றைக்கி கிருபையுள்ள வார்த்தையை கேட்டால் அநேகருக்கு அவலட்சணமாக இருக்குது.
இல்லைங்க, இது வந்து அவலட்சணமாக பார்க்குற வார்த்தை கிடையாது. கிருபை நிறைந்த வார்த்தை என்பது ஆச்சரியமான வார்த்தை. அவருக்கு பேரே ஆச்சரியமானவர், அவருக்கு பேரே அதிசயமான. அவர் எதை செஞ்சாலும் அதிசயமாக தான் செய்வார். நான் சொல்கிறேன், பாவியை தண்டிச்சாருன்னா அது ஆச்சரியமே இல்லை, ஆனால் பாவியை நேசிக்கிறாருன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இங்கே வந்து பாவிகளை நேசித்து அவனுக்காக சாக போகிறாருன்னா, நான் சொல்கிறேன், அது மிகப்பெரிய அதிசயங்க உலகத்திலேயே. அதனால தான் பைபிளில் போட்டுக்குது, அவருடைய நாமம் சொல்லுங்களேன் அதிசயமானவர். ஆமாம், ஆச்சரியமாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. என்னடா இப்படி பண்ணுறாரே, நம்ம என்னமோ செய்ய போகிறார்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்களா? ஏன்னா அந்தளவுக்கு கர்த்தர் அந்த கிருபையுள்ள வசனத்தை தான் அங்கே பேசினார். அவர் பேசின எல்லாமே கிருபை நிறைந்த வார்த்தை. அதுக்கப்புறம் சரி வாசிப்போம் கொலோசையர். எனக்கு ரெண்டு சம்பவம் நிற்கிது. கொலோசையர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அப்போது இயேசு கிறிஸ்து மாத்திரம் கிருபை நிறைந்த வார்த்தையை பேசலை, நமக்கு கூட பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு உத்தரவு சொல்லணும்னு முடிவெடுத்துட்டியா, உன்னுடைய உத்தரவு கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டும், அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அராஜ்யத்தினால் நம்ம எதையும் சாதிக்க முடியாது, அடங்காத வார்த்தைகளினால் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. நம்ம அப்படிப்பட்டவர்களும் அல்ல. ஒருத்தருக்கு உத்தரவு சொல்லணும்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை கிருபை பொரிந்தின வசனமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படியே கொலோசையர் 3:16 வாசிங்க. 3:16 அவர் எப்படி எல்லார்கிட்டையும் கிருபை பொருந்தின வார்த்தையை பேசினாரோ, அதே போல் நாமும் எல்லாரிடத்திலையும் கிருபை பொருந்தின வார்த்தைகளையே பேசும்படி கர்த்தர் நம்மிடத்தில் அங்கே இது இந்த இந்த கிரு உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாக இருப்பதாக அப்படின்ற வார்த்தை எதுக்கு ஆரம்பிக்கிறாரு, எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா 3:16 வசனத்திலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து 4:6 அந்த 6 வசனத்தை கொண்டு முடிக்கிறாரு. இப்படி எல்லாரிடத்துலையும் நீங்கள் பேசும்போது கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்கட்டும், கிருபை பொருந்தின வசனத்தை பேசுகின்றாரு. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நீங்கள் கிருபை பொருந்தின வசனத்தை தான் பேசணும்னா, ஊழியக்காரன் அதை காட்டிலும் கிருபை பொருந்தின வசனத்தை தான் நிச்சயமாய் பேச வேண்டும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் மிகுந்த கிருபையுள்ளவர், மன்னிக்கிறவரும் நல்லவரும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கும்போது நம்ம அவரை பற்றி தப்பாக சொன்னோன்னா நியாய தீர்ப்பு நாளில் அதே பெரிய கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி போதிக்கலாட்டுனா அவங்க கணக்கு கொடுக்கணுமே, அவங்க கீழ்ப்படிக்கலாட்டா கணக்கு கொடுக்கணுமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரசங்கம் கூட சரியாக பண்ணலாட்டினா நிச்சயமாக நாங்களும் போய் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கிருபையாக இருக்கிறாரு, கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு, கர்த்தர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறாரு. அப்படி அவர் இருக்கும்போது அவரை போல தான் எல்லாரும் பேசணும். அவர் எப்படியோ அப்படித்தான் நம்ம பிரசங்கத்திலையும் அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். எந்த ஒரு தீமைக்கும் கர்த்தர் காரணர் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி நடக்கிறது நியாய தீர்ப்புன்னு சொல்கிறாங்க, நிச்சயமாகவே இல்லவே இல்லை. நீங்கள் வேணால் சொல்லுவீங்க, பாவத்துக்கு ஆண்டவர் கொள்ளிவாய சர்ப்பத்தை அனுப்புனார்ல பழைய ஏற்பாட்டில், அது மாதிரி இந்த சுனாமியை அனுப்புனார், இப்போ அனுப்புகிறாரு இந்த கொரோனாவை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறாங்க, இல்லவே இல்லை. நல்லா அப்பா சொல்லுவாங்க, வேதத்தை படிக்கும்போது பகுத்து படிக்கணும், கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேள்களையும் கர்த்தர் அனுப்பினார்னு பைபிளில் போட்டிருக்குது. எழுதுனவங்க அப்படி எழுதியிருக்காங்க, ஆனால் பைபிளில் சொல்லுது பகுத்து நீ படின்றது படின்னு சொல்லுது. சரியாக எழுதியிருந்தால் நம்ம பகுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்னது ஒன்று, எழுதுனது சில மிஸ்டேக் மொழிபெயர்ப்பில் இருக்கலாம், ஆகவே தான் பகுத்து போதிக்கணும் பகுத்து படிக்கணும்ன்றாரு. என்னத்தை பகுத்து படிக்கிறது, கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புனார்னு அங்கே சொல்லியிருக்குது,
அப்போ அவர் அனுப்பி இருப்பாரானால் அவர்கிட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்குதா அப்படின்றத பகுத்து பார்க்கணும் பாருங்க. எத்தனை பேர் பரலோகத்தில் கத்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தையும் தேலையும் வச்சிருக்கிறாருன்றீங்க? நிச்சயமா இல்லவே இல்லை. தீமைகள் அவரிடத்துல சேருவது இல்லை. அப்படியானால் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை கடவுள் அனுப்பியிருக்கவே மாட்டார். நிச்சயமா கர்த்தர் அதை செய்யறதே கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துச்சு? பூமியில தான் இருக்குது, தரைக்கடியில தான் இருக்குது. இவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது பேசாம வாயை மூடிட்டு படுத்து கிடக்குது. எப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்குறாங்களோ அந்த சனப்பொழுதுல அது எலும்பி அவங்கள கொத்துதே ஒழிய கர்த்தர் அதை செய்கிறது இல்லை. அவர்கிட்ட அந்த சர்ப்பம் அங்கெல்லாம் பரலோகத்தில் அது கிடையவே கிடையாது. ஆமாம், பரலோகத்தில் அப்படியே மூட்டை முடிச்சா வச்சிருந்து தேவதூரில் அனுப்பி கீழ்ப்படிய மாட்டேன் அனுப்பிச்சு விட்ற கடிச்சு கொதறி கலந்த சாகட்டும் பயமுள்ளையே அப்படிலாம் கர்த்தர் வந்து இந்த மாறுகிற வேலையெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறார், மிகுந்தவருமாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருப்பதாக. அதே போல் அப்போஸ்தலர் 14:3 வாசிக்கிறோம். வாசிப்போம். 14:3 அப்போஸ்தலர் 14:3 அவர்கள் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்களாம், அதை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்குறாரு. பாருங்கள் என்ன சாட்சி கொடுக்குறாரு, அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக. அப்போ அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணது என்னத்தை தான் பிரசங்கம் பண்ணாங்க? என்ன சொல்கிறீங்க, நான் சரியாக தானே பேசிகிட்டு இருக்கிறேன்? கிருபையுள்ள வசனத்தை சொன்னாங்களாம். அந்த ஒருவேளை இவங்க நியாயப்பிரமாணத்தை பேசியிருந்தாங்கன்னா அதையும் பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கும். ஆனால் அவங்க நியாயப்பிரமாணத்தை சட்டத்திட்டங்களை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லலை. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி கிருபையுள்ள வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்களா, அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செஞ்சாராம். பாருங்கள், இதான் நம்முடைய கர்த்தர். ஏன்னா அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:22 எதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறாரு பவுல், வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:22-24 அப்படியே 32. இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியத்தை நான் அறியேன். இப்போ 24, ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், ஓட்டத்தை முடித்தேன். முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தராகி இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஊழியக்காரனுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்தை கொடுத்தாருங்க? கிருபையின் சுவிசேஷம். கிருபையின் சுவிசேஷம் அடிப்பார், நொறுக்குவார், ஆக்கினை திருப்ப கொட்டுவார் அப்படின்ற ஊழியத்தை கடவுள் கொடுக்கலைங்க. அதை செய்கிறேன்றான் ரெண்டு பேர் வந்து இயேசுநாதர்கிட்ட. நோவாஸ் இவங்கெல்லாம் உங்களை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, உங்களுக்கு உங்களுக்கு வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. எலி அக்கினி இறக்கினது போல நான் இறக்கிறவான்னு சீசரில் கேட்குறாங்க இயேசுட்ட. ஆமாடா, உருப்படவே மாட்டாங்க. 3 வருஷம் வந்து என்னை நம்பவில்லை, நீ இறக்கி விட்டுறான், நான் பட்டுக்கு பேசாமல் போயிடுறேன், நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டா சோழி அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு மறைமுகமாக அந்த கலவாணித்தனம் பண்ண வேலைலாம் அவர் செய்யவே இல்லை. நான் செஞ்சால் மக்கள் என்னை நம்ப மாட்டாங்க, நான் ஒதுங்கிக்கிறேன், நீ செஞ்சு விட்டுருப்போ, அக்கினி இறங்கி கொண்டுடு அப்படிலாம் கர்த்தர் சொல்லலைங்க. உனக்கு என்ன ஆவி இருக்குன்னு தெரில அப்படின்றார். உனக்கு என்ன ஆவி இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற நீ பெற்றுக்கிட்ட ஆவி கிருபையின் ஆவி, நீ பெற்றுக்கிட்ட ஆவி அன்பின் ஆவி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கே அதுதான் ஊற்றப்பட்டிருக்குன்னா பிரசங்கியாருக்கும் அதுதான் ஊற்றப்பட்டு இருக்கணும்.
ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கீழ்ப்படியலைன்றதுக்காக கர்த்தருடைய அன்பை கொச்சப்படுத்துறது ஊழியமே இல்லை. இந்த கிருபையின் சத்தியத்தை ஒன்று ரெண்டு பேர் சாதகமாக தவறாக எடுத்துக்கிட்டு தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்றதுக்காக கர்த்தருடைய கிருபையை அவருடைய அன்பை கொச்சப்படுத்தினா அதே பெரிய குற்றங்க. ஆமாம், அவர் எவ்வளோ சொல்கிறாரு பாருங்க. பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு மண்டலத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே. நியாயப்பிரமான பிரசங்கத்தை பவுல்கிட்ட கர்த்தர் கொடுக்கல, கிருபையின் சுவிசேஷம் எல்லாம் சொல்லுவேன், கிருபையின் சுவிசேஷம். சரி, அவர் பிரசங்கிச்சு முடிச்சிட்டார்ல, இப்போது ஜனங்கள் எல்லாரையும் எதுக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னு அப்படி 32 சொல்லுது. வாசிங்க, 32 எடுத்துக்கிட்டோம், பொருங்க போட்டுக்கிறட்டோம். இப்பொழுதும் சகோதரரே, நல்லா சேர்ந்து வாசிங்களேன், நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது அஞ்சுடைய பைபிளில் ஒரு வசனம் சொல்லுதுன்னா அது உலக முடிவு பரியத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்கும் செல்லுபடியாகும். பவுல் எங்கே ஒப்பு கொடுத்தாருன்னா, கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறேன். எதுக்கு? நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பக்தி விருத்தி அடையணுமா, பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கணுமா, கண்டித்து பேசணும், கண்டனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்முடைய அப்போஸ்தலர் இன்றைக்கி இவங்க நினைக்கிற பக்தி விருத்தி அடையவும், எழுப்புதல் உண்டாகவும், ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகவும் எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா, கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆமாம், கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தா போது அந்த கிருபை இவங்களை பக்திமானாய் பரிசுத்தமானாய் நிச்சயமாய் மாற்றும். தொடர்ந்து இந்த கிருபையில் நிலைத்திருக்கும் போது அவங்க அதில் இருக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி வேணால் நம்ம பார்வைக்கு அவங்க தப்புலே இருக்கிறது மாதிரியும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பிரசங்கம் போகிறது போல நம்ம நினைக்கலாம். ஆனால் தொடர்ந்து அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா இந்த கிருபையின் வசனம் அவங்களுக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்கும், தெய்வீக அன்பை உண்டாக்கும், அவருடைய இரக்கத்தை உள்ளேருந்து தூண்டும். பாருங்கள், பக்தி விருத்தி அடையவும். இப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க எல்லாரும், கிருபை நிறைந்த வசனத்தை தான் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பக்தி விருத்தி அடைய என்ன பண்ணுறாங்க, கண்டன வார்த்தைகளை பேசி ஆண்டவரை குற்றப்படுத்தி ஆண்டவரை கெட்டவராக காண்பிச்சு அவர் ஏதோ ஒரு பெரிய குளம் ரத்த குடிக்கு மாதிரி காண்பிச்சு உன்னை கொண்டு விடுவாராக்கும், அழிச்சு விடுவாராக்கும், நாசமாக்கி விடுவாராக்கும், நீ நிர்மூலமாய் போயிருவியாயாக்கும். எப்படி பைபிள் எடுத்திருக்காங்கன்னு தெரியலை. நானும் இந்த 4 வேறு மாதிரி பேசிடலான்னு பல முறை உட்காந்து படிக்கிறேன், பிறட்டுறேன், வேறு விதமாக எப்படியாவது பேசிடலான்னு. இல்லவே இல்லைன்றார் கர்த்தர். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது இல்லவே இல்லை. கிருபையின் சுவிசேஷத்தை தான் நீ பிரசங்கம் பண்ணணும். உனக்கு நீ பைபிளை திறந்தால் நான் காமிக்கிறது கிருபையை தான் உனக்கு காண்பிப்பேன், அன்பை தான் காண்பிப்பேன். அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் காலத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரருக்குள்ளேயும் கிரியை செய்கிறாரே ஒழிய வேறு விதமாக கிரியை செய்யலை. அது அவங்களுடைய சுயம். மக்களை பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்ணுறது இல்லைங்க, மக்களை பார்த்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரன் தேவையில்லை, கர்த்தரை பிரசங்கிக்கிறதுக்கு தான் ஊழியக்காரன். அவங்க நிலைமையை பார்த்து, இவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்களை எப்படியாவது பக்தி விருத்தி கொண்டு வந்துடணுமே, இப்படிலாம் சொன்னால் தான் பயந்து பக்தி விருத்தி அடைவாங்க அப்படின்றதால தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்முடைய அற்போஸ்தலர்கள் அப்படி பிரசங்கம் பண்ணலை. அவங்க பண்ணுற எல்லா அக்கியானமும் தெரியுது, கொரிந்திய சபையில் என்னென்னமோ நடக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சபையிலையும் அப்படிப்பட்ட ஜனங்களை சொல்கிறாரு, நீங்கள் பக்தி விருத்தி அடையணும்னா ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு ஒப்புரவாயிரு, இல்லைன்னா செத்து போவ. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணலை, கிருபையில் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கங்க. நம்புனா நம்புங்க, நம்பலாட்டினா போங்க. கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறாரு. கிருபையில் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்றாரு பவுல். பவுலுடைய ஊழியத்தை தான் இன்றைக்கி நாங்கள் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த ஊழியத்தை தான் நம்மளும் செய்யணுமே ஒழிய ஏதோ கண்டனம் பண்ணி உடைச்சு நொறுக்கி உருவாக்கிடலாம்னா அதெல்லாம் உருவாக்க முடியாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அன்பில் கட்டப்படணும். எத்தனை பேர் புரியுதுன்றீங்க? ஒரு வார்த்தை சொல்கிறேன், இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அராஜ்யத்தில் கட்டப்படுறதில்லை, கர்த்தரை பெரிய கொலகாரராக காண்பிச்சு கட்டப்படுறது கிறிஸ்தவ வாழ்க்கை.
நன்றியுள்ள வாழ்க்கை அது கிடையாதுங்க. கர்த்தர் கொன்றுவார், அடிச்சிருவார், சித்திரவதை பண்ணிவார், அதுக்காக கிளிய பிடிய போறேன் அப்படின்றது நல்ல வாழ்க்கையே கிடையாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைனா அன்பினால் கட்டப்படுகிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பாராக. தேவனே அன்பினால தான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அன்பினால தான் கட்டுறாரு. அப்படித்தான் நம்மளும் கட்டணும். வம்புல கட்டக்கூடாது. அவரை பயங்காட்டி கட்டுறத கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தானாக உள்ளே வரணும். அவங்க ஆண்டவர் என்னை எவ்வளோ தூரம் நேசிக்கிறாரா, அந்த உணர்வு தான் சரியான கிறிஸ்தவம். பயந்து போய் அடிச்சிருவாரோ கொன்றுவாரோ ஆக்கின தீர்ப்பு வந்துருமோ வியாதி வந்துருமோ அப்படின்னு அவர் அந்த விதத்தில் பயந்து வாழ்ந்தா அது வந்து கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. கிறிஸ்தவம் என்பது அன்பினால் அவருடைய கிருபையினால் அவருடைய நேசத்தால் கட்டப்பட வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவர் எவ்வளவு நீங்கள் எனக்காக தியானம் செஞ்சுருக்கிறீங்க, நான் தூர போனாலும் நீங்கள் துரத்தி வர்றீங்களா ஆண்டவரே, எவ்வளவு நீங்கள் அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர். உம்மை விட்டு நாங்கள் எங்கே ஆண்டவரே போவேன், பேதுருவை போல ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் யார்கிட்ட போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீங்கள் தள்ளினா கூட நாங்கள் போகமாட்டாண்டவரே. அந்தளவாக உங்களை நேசிக்கிறோம், நீங்களும் எங்களை நேசிக்கிறீங்கன்னு சொல்லி நேசத்தினால அன்பினால் கிருபினால் கட்டப்படுறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவரை கொலகாரராக பார்த்து பயந்து கட்டப்படுகிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லங்க. ஒரு தகப்பனும் பிள்ளை இருக்கிறாங்கன்னா தகப்பனுடைய அன்பில் பிள்ளை வரணும், வளரணும், மரியாதைக்குரிய பயம் இருக்கணும். ஆனால் எங்கள் அப்பே மாதிரி மோசமானவன் யாருமே இல்லைப்பா, கொஞ்சம்னா அவளை தான் கொண்டு கொலையாத்திருவேன், இவனுக்கு முன்னாடி எனக்கு வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த குறும்ப உறவு தப்புங்க. பிள்ளைக்குள்ளையும் தகப்பனுக்குள்ளேயும் அன்பு நிரம்பி இருக்கணும். எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லைன்ற உணர்வு பிள்ளைக்கு வரணுங்க. அதுதான் சரியான குடும்பம். மாமச குடும்பமே இப்படித்தான்னா ஆவிக்குரிய குடும்பம் அதை காட்டிலும் மேலானது. அன்பினால் கட்டப்படுகிற குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனைய பவுல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கும்போது கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. எதுக்கு கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு? பக்தி விரித்து அடைவதற்கு. பக்தி விரித்துனா இன்னும் பரிசுத்தமாவதற்கு, இன்னும் நல்லா வாழ்வதற்கு, இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு. எங்கே ஒப்பு கொடுக்குறாருன்னா கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறாரு, கிருபையில் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அங்கே இருந்தவங்கெல்லாம் யாருன்னு இவருக்கு தெளிவாக தெரியும். பூரா மோசமான பாவிகள் தெரியும் பவுலுக்கு. ஆனால் தெரிஞ்சாலும் உன்னை கிருபையில் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீ அந்த வசனத்தை நம்பு, நீ நிச்சயமாக பக்தி விரித்து அடைவாய். தான் கிருபை. அப்போஸ்தலன் ஐயா பவுல் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் ஆதியாகமத்திலிருந்து இயேசுவாய் இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை நிறைந்த வார்த்தையை தான் கடவுள் பேசியிருக்கிறார். ஒரு அப்படியே ஆறு ஏழு காரியங்களை வாயில் சொல்கிறேன். ஆதாம் பாவம் செஞ்சிட்டான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெளிவாக தெரியும். ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், கடவுளை விட்டு பிரிஞ்சிட்டான், நிர்வாணி ஆகிட்டான், உலகத்தில் பெரிய சாபத்தை கொண்டு வர வந்துட்டான் அப்படின்றது கடவுளுக்கு தெரியுங்க. ஆனால் அங்கேருந்து வந்த உடனே அவர் துரோகியே, விளங்காத பயலே, உருப்படாதவனே, பிசாசு தான் பிசாசாக போயிட்டான்னா நீ இப்படி போயிட்டியடா அப்படிலாம் கர்த்தர் பேசலை. அவருக்கு தெளிவாக தெரியும். எத்தனை பேர் கர்த்தர் ஞானம் உள்ளவர்ன்றீங்க? நடக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நடந்துருச்சு, அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. எப்போதும் போல் இப்போதும் வந்து சொல்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், உன்னுடைய அன்பை தேடி ஓடி வந்திருக்கிறேன்ப்பா, உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன், எங்கே இருக்கிறாய், எந்த நிலைமையில் இருக்கிறாய். இல்லாண்டவர் ஒளிஞ்சிட்டேன், ஏன் ஒளிஞ்ச, நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால பயந்து ஒளிஞ்சிட்டேன் ஆண்டவரே, நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரா அப்படின்னு கர்த்தர் கேட்டு அவன் அன்பால் தான் கர்த்தர் கூப்பிட்டு அன்பு நிமித்தமாக தான் சில காரியங்களை செஞ்சு அனுப்பிச்சி விட்டார் கர்த்தர். போட்டோம். மோசே பெரிய கொலகாரன். வாசிப்போம் மூன்று யாத்திராகம மூன்றாம் அதிகாரம்
முதல்ல சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 3:9 இருக்குது. இப்போ யாத்திரையாகமம் 3:3. கத்தர் இப்படி கூப்பிட்றாரு பாருங்க, மோசே யாருன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. கொலை பண்ணிட்டு 40 வருஷமாக மாமனார் வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. மோசே யாருங்க? ஆமாம், கொலகாரன். கொலை அதுக்காண்டி நான் வந்து இதெல்லாம் சொல்லும்போது நம்மளாம் அப்படியே பாவமெல்லாம் பண்ணலாம் போல அப்படின்றதுக்காண்டி நான் சொல்லலை. அது என்னுடைய நோக்கமும் அல்ல. அப்படி சொல்லி பாவத்தில் இருங்க, கிருபை இருக்குதுங்க அப்படின்ற நோக்கத்தில் நான் சொல்லலை. கர்த்தரோட நல்லவர்னு நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இன்னும் அந்த பாவத்துக்கு யார் காரணம்ன்றத நேரம் தான் சொல்கிறேன், இல்லாட்டா அடுத்த வாரம் பார்ப்போம். 3:2 அங்கே கர்த்தரை தூதனானவர் ஒரு முடிச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முடிச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வேகாமல் வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே கொலகார பயலே, உன்னை குறித்து எவ்வளோ திட்டம் வச்சு உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே உன்னை 3 மாதம் ஒழித்து வைக்க சொல்லி உங்கள் அம்மாவை அவ்வளோ பாடுபடுத்தி அவளுக்கு தரிசனத்தை கொடுத்து உன்னை குறித்து இவ்வளோ திட்டம் வச்சுருக்கிறேன், சண்டால பாவி என் திட்டத்தையும் அழித்து கொலை பண்ணிட்டு இப்படி கைதி மாதிரி வந்து மறைஞ்சு கிடக்கிற கொலகார பாவியே அப்படியே அங்கே கத்திர சொன்னார். மோசே கத்திர ஒரு முறை கூப்பிட்டாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், 2வது முறையும் கூப்பிட்றாரு மோசே என்று. ஏன்னா அவருடைய வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தை. ஒருவேளை கர்த்தட்ட மாத்திரம் கிருபை இல்லை அப்படின்னா அவர் பேசுகிற விதமே டீல் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். கேட்குறாரு விபச்சார சந்ததியார் என்றார். பார்த்துருக்கீங்கல்ல புதிய ஏற்பாட்டில், அந்த பார்த்தீங்களா அந்த சொல்லிட்டார்ல, அதையும் சில பேர் குக்கியாக யோசிப்பாங்க. விபச்சார சந்ததியாரன்னு சொன்னார், அது எதுக்கு சொன்னார்னு கடைசியாக சொல்கிறேன். நான் தெளிவாக நிற்கிறேன் இதில். ஆண்டவர் வந்து அநேக இடத்துல சொல்லுவார், இந்த விபச்சார சந்ததியாருக்கு எந்த அடையாளத்தையும் காண்பிக்க மாட்டேன்னுவார். இன்னொரு இடத்துல விபச்சார சந்ததியாரே அப்படின்னே திட்டுறாரு. விபச்சார சந்ததியாரன்னா நம்ம பாஷையில் கெட்ட வார்த்தை. விபச்சார சந்ததியார் அப்படின்னா நம்ம வார்த்தையில் அசிங்கமாக சொல்லுவாங்க, அசிங்கமான வார்த்தை, வேசியின் மகனேன்னு அர்த்தம். இன்னும் தமிழ் பாஷை நம்ம நாட்டு மதுரை பாஷை சொன்னால் அது வேறு மாதிரி சொல்ல விரும்பலை. அப்படி தான் அங்கே சொல்கிறாரு, விபச்சாரிகளே விபச்சார சந்ததியாரே அப்படின்றார். அதை ஏன் சொன்னார்ன்றதை நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஆனால் அவர் வார்த்தை முழுவதுமே கிருபை பொருந்தின வார்த்தையாக இருந்தது. சரி, மோசையை கூப்பிடும்போது அன்பினால் மோசே மோசே என்று அழைத்து அடுத்து அவரை கொண்டு என்ன செய்ய போகிறன்றதை அங்கே சொல்கிறாரு. இப்போது பேதுரு மறுதளித்துட்டு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும், சபிக்கிறதுன்றது கெட்ட வார்த்தை, சத்தியமாக அந்த அவனை எனக்கு தெரியவே அவன் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறான். உடனே இல்லை நீ அவன் கூட தான் இருந்த, இயேசு கூட இருந்த அப்படின்னு சொல்லும்போது சபிச்சிட்டானா, அசியம் வந்துட்டானா, ஐய அந்த பய உள்ள எனக்கு சுத்தமாக, நான் ஜென்டலாக பேசுகிறேன், அவன் என்ன வார்த்தை பேசுகிறானோ தெரில, பைபிள் தெளிவாக போட்டுக்குது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். சபிச்சானா அவன் எந்த காட்டு பயலும், ஏண்டா அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு 3 முறை மறுதளிச்சுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் போனது மாத்திரமல்ல, செத்தாண்டா இயேசுநாதர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா எல்லா பேரும் வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் வேலையை எங்கே தான் வச்சுருந்தாருன்னு தெரில. ஆண்டவர் கூப்பிடும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கடாமான் சொன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவேன்னு சொன்னார். ஆனால் இந்த மனுஷ பையன் எங்கே தான் வச்சுருந்தான் தெரில, கரெக்டாக கர்த்தர் மறித்த உடனே போய் எடுத்து விட்டான் பாருங்கள் வலையை மீன் பிடிக்கிறதுக்கு. மீன் பிடிச்சிட்ருக்கிறாரு, இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து வர்றாரு. வாசிப்போம் யோவான் 21:21 5வது வசனம். அதுக்கு மேலே வாஸ்து பார்த்தீங்கன்னா 4:4 விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் பேதுருவும் அங்கே இருக்கிறாரு. இப்போ இயேசு அவர்களை நோக்கி,
என்ன சொல்கிறாருங்க, அவன் கர்த்தர் நல்லவர்ன்றே. கர்த்தர் நல்லவர் நிற்கிறது காரணம் அதாங்க. சொல்கிறாரு பிள்ளைகளே, நான் எப்படி என்ன சொல்லியிருக்கேன்னா, அட திருட்டு பயலே, எங்கடா ஒழிச்சு வச்சுருந்த அந்த படவை, எங்கடா ஒழிச்சு வச்சுருந்த இந்த வலைய, ஏண்டா நீ என்னை மறுதளிச்ச பாவி மாத்திரம் இல்லாமல் இதை வேற மறைச்சி வேற வச்சுருந்திருக்கடா, உன்னைய நம்ப முடியாது போலையே, உனக்கு வந்து சீமோன்றது சரிதாண்டா, நீ நாணல் பிடிச்சவன்டா, அங்கே இங்கேயும் நாணல்னால் சாயிறது, சீமோன்னா நாணல், நாணல்னால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயிறது, அவன் பேருக்கேற்ற மாதிரியே இருக்கேடா, நாணல் பழைய சீமோன் பழைய அப்படி சொல்லலைங்க. பிள்ளைகளே எல்லாம் சொல்லுவோம், பிள்ளைகளே தான் கர்த்தர், தான் கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் இருந்தால் அதைத்தான் சொல்லுவார், பிள்ளைகளே. சரி, இன்னொரு பகுதி பகுதி வாசிப்போம். சரி, வாசிக்கு வேணாம், நிறையா நான் நேரம் போய்கிட்டே இருக்குது. சவுல் நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்கிறார், கடவுளுக்காகவே கொலை செய்கிறார். சவுல் பயங்கரமான கொலகாரருங்க. இன்னொன்று சொல்கிறேன், பேதுருவ லேசாக நினைக்காதீங்க, பெரிய கொலகாரன் அவர், தெரியுமா உங்களுக்கு? பேதுரு சரியான கொலகாரன். ஏன்னா இவர் படவை ஒழிச்சு வச்சது மாத்திரமல்ல, அந்த போட் அந்த என்னது வலையை ஒழிச்சு வச்சது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் அவர் சதித்து சத்தியம் பண்ணது மாத்திரமல்ல, பெரிய கொலகாரனாக இருந்திருக்கிறபடினால கத்தியோடு அணைஞ்சிருக்கான் பாருங்க. இயேசுவை பிடிக்க வர்றாங்க, மல்கூஸ் என்கிற அந்த போர் சேவகனை கத்தி எடுத்து ஒரே போட போட்டான் பாரு. நான் யோசித்து பார்க்குறேன், அவன் காதை போட வரல, கழுத்தை தான் போட வந்திருக்கிறான், மிஸ் ஆகி கூட்டத்தில் தப்பி காதுக்கு போயிடுச்சு. உண்மையிலேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா குறி வச்சு கரெக்டாக கழுத்திலே போட்டு கொலகாரனாக இருப்பான். அப்போது அந்த ஆவி அவனுக்குள்ளே இருந்திருக்குது பாருங்க, அந்த கொலை செய்கிற ஆவி இருந்ததுனால தான் இயேசுவை பிடிக்க வரும்போது கத்தி எடுத்து கொள்றான் பாருங்க. இவன் தான் கேட்குறான், அக்னி இறக்குவான்னு கேட்குறான், கத்தி எடுத்து கொள்றதுக்கு வர்றான். அப்படிப்பட்ட கொலகாரனை பார்க்கும்போது கர்த்தர் எப்படிங்க பேசியிருக்கணும்? ஆனால் அவர் கிருபையில் வசனத்தை பேசணும் அப்படின்னால் சொல்கிறாரு, பிள்ளைகளே தான் கர்த்தர். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தி சபையை வேதனைப்படுத்தி காலங்காலமாக தன்னுடைய பணப்பெருமை, படிப்பு பெருமை, சொத்து பெருமை இவைகள்னால அப்படியே தலை விரிச்சு ஆடி, நியாயப்பிரமான பெருமை இவைகள்னால அவர் ஊறி போயிருக்கிறதுனால ஜனங்களை கொலை செய்கிறதுக்கு போய் அரசாங்கத்திட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வர்றான் பாருங்க. இயேசுன்ற நாமத்தை அறிக்கை செஞ்சான்னா அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி, நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொள்றதுக்கு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட கொலகார சவுல இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் சாகிறதுக்கு இவனும் ஒரு காரணம், இவனும் பக்கத்தில் நிற்கிறேன், இவனுக்கு மட்டும் தான் ஸ்தேவன் சாகுறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைந்த அந்த மனிதனை கடவுள் என்ன பண்ணுறாரு, தேடி வந்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நான் உங்கள் எப்பளோ துன்பப்படுத்தின, நீங்கள் யார்? நீ துன்பப்படுத்தின இயேசு, நீ துன்பப்படுத்துகிறப்பா, எனக்கு நீ துன்பப்படுத்துகிற, ஆனால் நான் உன்னை துன்பப்படுத்த வரல, நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குதுப்பா, அதுக்காக நான் ஒன்று முடிவெடுத்துட்டேன், இன்றைக்கி ராத்திரியோடைய உன் ஜோலியை முடிச்சிடணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படியே சொன்னார். இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தை படித்தேன்ற எண்ணத்தை படித்து இது பண்ணேன், கமாலியல்கிட்ட உட்காந்து படிச்சிருக்கிற கொலகார ஆவி போல் நீ எல்லாம் மனுஷனா, ஏன்டா என்னை போட்டு பாண்டப்படுத்துகிற பொருந்த வரேன்னு சொல்லி போட்டு தள்ளுறதுக்கு கத்துற பிளான் போடலங்க. நீ துன்பப்படுத்தின இயேசு நான் தான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே ஆண்டவர் பார்த்து, நீ சாகிறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படியா சொன்னார். சிரிக்கிறதுக்கு சொல்லலாம், உண்மையிலே பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படி தான் சொல்ல பேர் சொல்கிறாங்க, நீ பண்ண ஆட்டத்துக்கு உன் ஆட்டம் போதும், முடிஞ்சிருச்சு உனக்கு காலம், நீ சாகிறதுக்கு எனக்கு சித்தமாயிருச்சு, ஓகே கிளம்பு அப்படியே சொன்னார். நீ போய் அங்கே ஒருத்தனுக்கு காண்பி, நீ என்ன செய்யணும்னு அவன் போதிப்பான், நீ என்ன செய்கிறன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அவன் சொல்கிறத கேளு, உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன். கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோங்க. அவன் கர்த்தர்
கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறார் என்பதற்கு இதை காட்டிலும் இன்னி நான் எவ்வளோ ஆழமாக ஆதாரத்தை எனக்கு காண்பிக்கிறேன்னு எனக்கு தெரியலை. எவ்வளோ காண்பிக்கிறேன்னு தெரில. நான் பேசுனா எனக்கு வசனம் எடுக்க தெரியுங்க. ஆண்டவர் கொடுக்குறாலோ இல்லையோ நானே பிரசங்கிக்க தெரியும். அடித்து ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி பிரிச்சுமே தெரியும் எனக்கு. இருக்கிற பாவியெல்லாம் பேசி ஒரே போர்டில் ஒரே வாரத்தில் வீட்டில் உட்கார வைக்க என்னால் முடியும்? உனக்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு தகுதியே இல்லைன்னு என்னால் சொல்ல தைரியம் இருக்குது. எப்படியும் பிரசங்கிக்கலாம், எப்படியும் செய்யலாம். ஆனால் இந்த இடம் கடவுள் எனக்கு கொடுத்தது அதுக்காக அல்ல, அதுக்காக அல்ல. அவர் கிருபையாக இருக்கிறபடினால் அந்த கிருபை நிறைந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு தான் என்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். இல்லை அவங்களாம் எப்படி சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது. நான் காலையில் யார்கிட்டயோ சொல்லிகிட்டு இருந்தேன், கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை பிரித்து கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. இதை காட்டில் வேறு சொல்ல எனக்கு விரும்பலை. உங்களுக்கு உங்கள் சபையில் உங்கள் போதகர் மூலமாக உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உங்களுக்கு சிறந்தது. இதை விட்டுட்டு மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது. யோவான கர்த்தர் நியாயப்பிரமான பிரசங்கியாராக நியமித்தார். யோவான் என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றாரு. அது அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம், அதை அவர் செய்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லலை, பிள்ளைகளே. அது அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம். எலியா அக்கினி இறக்கி மக்களை அழிக்கிறாரு. எலிசா அன்புனால காரியங்களை செய்கிறாரு. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது, எலிசாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இது. இதில் வந்து கர்த்தர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறதோ, எலியா பேசுன மாதிரியே எலிசா நீங்கள் பேச மாட்டீங்களே, அவங்களாம் எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னை கர்த்தர் அழைத்த நோக்கம் இதுக்கு தான். இதில் நான் மாறாமல் நிற்பேன், இதன் இப்படியே உறுதியாக இருப்பேன் கடைசி வரைக்கும். கர்த்தர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறார். அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க, கேளுங்க. வந்து பாவம் எப்படி வருது, பாவத்திற்கான தண்டனை எப்படி வருது அப்படின்றது வேத ஆதாரத்திலேருந்தே உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் வாயில் சொல்ல மாட்டேன். அப்படி நாலு சம்பவத்தை காண்பிக்கிறேன், நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பைபிள் சொன்னால் நம்பித்தான் ஆகணும். அடுத்த வாரம் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி நேரம் இல்லை. சரி, அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இந்த விதமாக வெளிப்படுத்திருக்கிறாரு. கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சகையு அவளுக்கு தெரியும், அவன்தான் நான் ஆறாவது தட்டுக்கு போக வேண்டிய கொடூரமான பாவி. ஜனங்களெல்லாரும் அவனை பார்க்கும்போது எரிச்சல் காயமாகறான், வரி வசூல் பண்ணுறான், அநியாய வட்டி வாங்குற மோசமானவேன் அப்படின்னு சொல்லி அவனை எல்லோரும் ஏளனமாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இயேசு வர்றாரு. இவனுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை, மேலே உட்காந்துருக்கிறான். கர்த்தர் கரெக்டாக வந்து நிற்கிறாரு. என்ன நினச்சிருப்பான் பாருங்கள், சித்தம் நினச்சிருப்பான். ஐயோ, இவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கே தகுதி இல்லை, சாக போகிறோம் அப்படி தான் நினச்சிருக்கணும். துடி துடித்து கீழே பார்க்குறான், ஐயோ மேலே கரெக்டாக என்னட்ட வந்து நிற்கிறாரே, இவரை பார்த்துடக்கூடாது, இவர் நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதுனால மேலே ஏறணும். கரெக்டாக நம்மகிட்டே வந்து நிற்கிறாரே, போய் தொலைய மாட்டுறாரே, தூக்கிட்டு போங்கடா அவரை, அப்படித்தான் புதச்ச வந்திருக்குங்க. சும்மா கதையாக படிக்கக்கூடாது, அப்படியே சிந்திச்சு பார்க்கணும். அவரை பார்க்குறதுக்கு இவனுக்கு தகுதியே இல்லை, பார்த்தா உண்மையெல்லாம் சொல்லிடுவார்ன்றது அவனுக்கு தெரியும். பார்த்தா அவர் கடவுள் மனசுனா வந்திருக்கிறாரு, உண்மையெல்லாம் கக்கி போடுவார், நான் பாவிங்கிறத நிரூபிச்சிருவார் அப்படின்றது தெரியும். அதுக்கு பயந்துட்டு தான் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் கிட்ட வந்து அநியாய வசூல் பண்ணுறவனே, ஆண்டவர் வந்திருக்கிறண்டா வாடா அப்படியே சொன்னார். சகைவே, சீக்கிரமாக இறங்கி வா. இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்ன்றீங்க? அதுக்காண்டி நம்ம அநியாயம் வட்டி வாங்கலாமா? அதுக்காக சொல்லலை, நேசிக்கிறார்ன்றதை சொல்கிறேன். அப்படி அவங்க தவறாக செஞ்சாலும், அவங்க அறியாமல் செஞ்சாலும், பண ஆசையில் அப்படி செஞ்சாலும், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதில் உறுதியாக இருக்கிறேன் நான். அதுக்காக சகையை மன்னிச்சார், உங்களே மன்னிப்பாருங்க, அநியாயமாக கந்து வட்டி போட்டு வாங்கலாம் சொல்லலை நான். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கஷ்டப்படும் போது நீ கொடுன்னு தான் பைபிளில் போட்டிருக்குது.
பரிதானம் வாங்காமல் கூட போட்டிருக்குது. அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதுக்கான வட்டிக்கலாம் கொடுக்க சொல்லலை அவங்கள, அப்படி நான் பிரசங்கம் பண்ணலை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவனையும் கூட வெறுத்து தள்ளாமல் கிருபையின் வார்த்தையில் கூப்பிட்றாரு, சகைவே இறங்கி வா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். சரி, அடுத்து நமக்கு தெரியும் ஐந்து புருஷனை கட்டி விவாகரத்து பண்ணி வந்து நிற்கிறா. அந்த அம்மா வச்சு தான் சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதலே கத்தர் கட்டளை இட்டார். அந்த அம்மாட்ட கேட்குறாரு, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தா. அவ சொல்கிறா, ஐயா நானே தாகமாக அலையிறையா, நாலு புருஷனை கட்டி என் தாகம் தீரலை, என் ஆசை அடங்கலை, அஞ்சாவது ஒன்றை வச்சுக்கிட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் தாகம் அடங்காமல் இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட தாகத்துக்கு தான் எப்படி? இல்லைப்பா, கேட்குறது யாருன்னு தெரிஞ்சா நீ பேச மாட்ட, இவர்கிட்ட நீ தாகத்துக்கு தண்ணி கேட்டிருப்ப அப்படின்றார். கத்தர் அப்படித்தாங்க பேசினார், தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசி என்ன பண்ணாருன்னு தெரியல, பேசிகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவள் ஊரே கூட்டி வந்துட்டா போய், வந்தவங்களாம் சொல்கிறாங்க, ஏம்மா நீ சொன்னதுனால இல்லை, அவர் பேச்சை பார்க்கும்போது தெரியுது இவர் தான் மேசியா அப்படின்ட்டாங்க. அப்போ கத்தர் அப்படித்தாங்க கிரியேசியா, அதுதான் கிருபை நிறைந்த வார்த்தை. இன்னும் இன்னும் நிறையா காண்பிக்க முடியும். அடுத்து அந்த விபச்சார ஸ்திரி ஓடி வர்றா கையும் மெய்மா, நான் எப்படி இவரும் கொண்டிருக்கணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, யாராவது உன் மேலே கல் எரிஞ்சு கொண்டாங்களாப்பா, இல்லாண்டவரே நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாத போ, அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. பாவத்துக்காக தண்டனை எங்கள் கத்துல கொடுக்கலாமே, இனி பாவம் செய்யாமல் ஒழுக்கமாக இருந்துக்கம்மா போம்மா அப்படின்னு சொல்லி அந்த விபச்சார ஸ்திரியை கூட கர்த்தர் கிருபையின் வார்த்தைகளை பேசி அவர் அனுப்பிச்சி விட்றாரு. பிறகு அதாங்க கர்த்தர் நல்லவர்ன்றேன். ஜனங்களாலும் கல்லறியை வைக்கிறாங்க, கல்லறியை தூக்கிட்டு வர்றாங்க, உலகம் அதே போல் தான் நீ கல்லறியை நிற்கிது. சில போதகர்மார் கள்ள தூக்கிட்டு நிற்கிறாங்க, எரிஞ்சு உங்களை வார்த்தைங்கிற கள்ள தூக்கி நிற்கிறாங்க அவங்கள வேதனைப்படுத்துறதுக்கு. ஆனால் அதிரும தெரியும் கற்று சொல்கிறாரு, நான் உன்னை அப்படிலாம் வேதனைப்படுத்த மாட்டேன், நீ மண்ணுன்ற நினைவு கூடுறேன், உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாத போ. எத்தனை முறை அவர்கிட்ட போயிருந்தாலும் அத்தனை முறையும் அதே வார்த்தையை தான் கற்று சொல்லுவார், ஏன்னா அவர் கிருபை மிகுந்தவர். கடைசியாக ஒருத்தனை சொல்கிறேன், யூதாஸ் காரியத்து, பயங்கரமான பாவி, உச்சக்கட்டமான பாவி, தெய்வத்தையே சாகிறதுக்கு காட்டி கொடுக்க வந்து நிற்கிறான். வாசிப்போம் மத்தேயு 26, மத்தேயு 26 47 நான் வாசிக்கிறேன். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோடைய கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். எப்படி சொல்லியிருக்கிறான், அவன் அவர்னு கூட சொல்லலை. கடவுளுக்கு தெளிவாக தெரியும், பேசினெல்லாம் அவருக்கு தெரியும், என்ன பேசினானோ அதையே எழுதி வச்சுருக்கிறார். அவேவேன் பேசுகிறாங்க யூதாசு, அவேவேன் பேசுகிறதே கொடூரமான பாவம். இதுக்கு மேலே ஏன்னா அவர் தெய்வம்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தெய்வம் அம்மஸ்தரை வெளிப்பட்டிருக்குது. பேதர் சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறப்ப இவங்க எல்லாம் இருந்தாங்க, கிறிஸ்துன்னு தெரியுதுல்லப்பா, அவேவேன் பேசுகிறான் மணிக்கு, ஆனால் அவேவேன் பேசுகிறான், அது அவருக்கு தெரிஞ்சிச்சு, எழுதி வச்சுட்டாரு. அப்படி பேசிட்டு தான் அதுக்கப்புறம் கொடூரமான பாவத்தை செய்கிறதுக்கு வர்றான், எதுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வர்றான். அப்போது 49:48 கடைசி, அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். 49, உடனே இயேசுவினிடத்திலே வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, இப்படி கத்திர குறை சொல்கிறான்னு எனக்கு தெரியலை, காட்டி கொடுக்க வந்திருக்கிறாங்க, இதை காட்டிலும் கொடூரமான பாவம் எதுவுமே இல்லை. ஆதாம் செஞ்ச பாவத்தை காட்டிலும் மோசமான பாவம், ஆதாம் செஞ்ச பாவத்தினால உலகம்தான் சபிக்கப்பட்டு போச்சு, இப்போ இவன் செய்கிற பாவத்தினால பரலோக தேவனே கரைபட போகிறாரு அங்கே சிலுவையில் போய்.
இரத்த கரையாக்கப்பட போகிறார். தேவாதி தேவன் சிலுவையில் மாட்டி தொங்க போகிறார். அப்படிப்பட்ட பாவத்தை செய்த அந்த மனுஷனை பார்த்து கத்தர் பேசுகிறாரு, சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? எல்லாம் சொல்லி கூட்டி வர்றான். எல்லாத்துக்கும் எல்லாமே கத்தருக்கு தெரியும். முத்தமும் கொடுத்துட்டான். இப்போ சொல்கிறாரு, சிநேகிதனே என்னத்துக்காக வந்தாய்? இன்னொரு சுவிசேஷத்தில் போட்டிருக்குது, முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்க வந்தாய்? ஏண்டா முத்தம் எதுக்கு கொடுப்பாங்க? முத்தம் அன்பினால் செய்யப்பட வேண்டியது. ஆனால் நீ என்னை காட்டி கொடுக்கறதுக்கு முத்தம் கொடுக்குறியே, பரவாயில்ல. ஆனாலும் நீ என் சிநேகிதன்தான். சிநேகிதனே அப்படின்றாருங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அவ்வளோ கொடூரமாய் வர்றவனை சிநேகிதன்றார். இப்படி கர்த்தர் கிருபை நிறைந்த வார்த்தைகளை தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லா இடத்துலையும் கர்த்தர் பேசிகிட்டே வர்றாரு. புதிய ஏற்பாட்டில் மனுஷனாக வந்து இவர் ஏதாவது செய்வார்னு இவங்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் இவர் இவங்க நினைக்கிற மாதிரி நியாயப்பிரமாணமாக இவர் கிரியை செய்யலை. இவருடைய கிருபையும் அன்பையும் இரக்கத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறல. அதனால தான் சொல்கிறாரு, விபச்சார சந்ததியாரே உங்களுக்கு எந்த அடையாளத்தையும் காண்பிக்க முடியாதுன்றாரு. விபச்சார சந்ததியாருன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பாவிகளை பார்த்து சொல்லலை, பாவிகளை மன்னிக்கிற அந்த இரக்கத்தை இவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்கல்ல, அதனால தான் விட்டுறாரு. இவங்க பாவம் செஞ்சிருந்தா கூட கத்தரை மன்னிச்சிருப்பாரு. ஆனால் பாவம் செஞ்சவங்கள மன்னிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க. இவங்களுக்கு என்ன, ஒரு ஸ்திரீ வந்து எண்ணெயை ஊற்றி காலில் தேய்ச்சி தலைமையிறனால துடைக்கிறான். அப்போ பேசுகிறாங்க, அவள் யாருன்னு இவருக்கு தெரியாதாக்கும், குசு குசுன்னு பேசுகிறாங்க. அவள் யாருன்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ சொல்கிறாரு, எப்பா எனக்கு இவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் நினைவுகளை அறிகிற தேவன். நினைவுகளை அறிஞ்சிட்டு சொல்கிறாரு, எப்பா உனக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்குது, நீ கொஞ்சம் பாவம் செஞ்சுருக்கிற, கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டிருக்குது. இவன் நிறையா பாவம் பண்ணிட்டா அதனால் இவன் நிறைய மன்னிக்கப்பட்டுட்டா அதனால தான் என் காலில் அதன் பரிமளத்தை ஊற்றுறாடா அப்படின்றார். இதை பார்த்தவனே அவங்களுக்கு பிடிக்கலை. அவன் எவ்வளோ மோசமானவ, எத்தி ஒரே தள்ளா தள்ளுவாரா, உட்காந்து தொடக்க விட்டுட்டாரு பாரு அப்படின்னு அவருடைய கிருபை அன்பை இவங்க புரிஞ்சுக்கல பார்த்தீங்களா. அந்த கிருபையும் அன்பையும் புரியாதவங்கள தான் விபச்சார சந்ததியாரே உங்களுக்கு வேற ஒரு அடையாளத்தை காண்பிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறார். அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய மிகுந்த கிருபையும் அவர் மனுஷனை நேசிக்கிற நேசத்தை இவங்க புரிஞ்சுக்கிறல பார்த்தீங்களா. அதனால தான் அது கெட்ட வார்த்தைன்னு கூட சொல்ல முடியாது. நீ என்னுடைய பிள்ளை இல்லைன்றார். நீ ஏன் பிள்ளையாக இருந்தா, ஆபிரகாமின் பிள்ளையாக இருந்தா ஆபிரகாம் என்னை பற்றி சொல்லியிருக்கிறான், நீயும் நம்பியிருப்ப. அப்போ சுற்றி முற்றி பார்த்தா நீ ஏன் பிள்ளை மாதிரி தெரியலை, நீ அடுத்தவன் பிள்ளை அப்படின்றார். அந்த விதத்தில் தான் கத்த சொல்கிறார். நீ ஏன் பிள்ளை இருந்தால் நீ புரிஞ்சுக்கிறவடா, ஆபிரகாமின் சந்ததியாருன்னு சொல்கிற. ஆனால் ஆபிரகாம் என்னை குறித்து சொல்லியிருக்கிறானே, என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தானே. அப்போ நீ ஆபிரகாமின் பிள்ளையாக இருந்தால் அவனை மாதிரி நீ இருந்திருக்கணும். அப்போ நீ ஏன் பிள்ளையோ ஆபிரகாமின் பிள்ளையோ இல்லை, நீ வேற ஒருத்தனுடைய பிசாசனுடைய பிள்ளை அப்படின்றார். நீ ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தா என்னுடைய அன்பை நம்பியிருப்ப, இரக்கத்தை நம்பியிருப்ப அப்படின்னு சொல்லி கத்தர் அங்கே திட்டுறாரு. ஆனால் எல்லாரிடத்துலையும் முழுமையாக கத்தர் பேசினது கிருபை பொருந்தின வார்த்தை. ஏனென்றால் அவர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறார். அவருடைய சுபாவமும் அதுதான், அவருடைய வார்த்தையும் அதுதான். அதைத்தான் இன்னைக்கு பிரசங்கிக்கணும், அதைத்தான் நீங்களும் சார்ந்திருக்கணும். இந்த கிருபையில் வசனத்துக்கு தான் பவுல் பிரசங்கித்தார். இந்த கிருபையில் வசனத்துக்கு தான் நம்மளையும் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் யாவரும் இந்த கிருபையின் வசனத்துக்குள்ளே தங்கியிருங்க. நிச்சயமாக கர்த்தர் கிருபையினால் உங்களுக்கென்று என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் பெற்று இந்த பூமியில் நல்ல வாழ்வு வாழ்வீர்கள், பக்தி விருத்தியும் அடைவீர்கள். முடிச்சுட்டே, பக்தி விருத்தி அடைவதற்குத்தான் கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. சில பாவத்தை பார்த்து அவங்க பக்தி விருத்தி அடையணுமே அப்படின்னு நான் பேசினேன்னா
அது வந்து அவங்க பக்தி விருத்தியை கொண்டு வராது, கடவுளை குறித்து தவறான பயத்தை உண்டு பண்ணிவிடும். அவர் அப்படி தவறானவர் அல்ல, நல்லவராக இருக்கிறார். எல்லா எளிமனுக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.